स्वेच्छा केसरिणः स्वच्छस्वच्छाय आयासित इन्दवः त्रायन्ता स्वसामर्थ्यवशेनैव वाक्यार्थं प्रतिपादयन् यथा व्यापारनिष्पत्तौ पदार्थो न विभाव्यते तद्वत् सतेतसां अर्थः வாச்சியார்த்த விமுகாத்மனாம் பிரிதிபாத என்ன எப்படி ஒரு பதங்களினுடைய அர்த்தமானது தன்னுடைய ஆகாஷா யோக்கியதா சந்நிதி பலாத்து ஒரு அர்த்தத்தை காண்பித்து விட்டு ஒரு வாக்கியார்த்தத்தை நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துட்டோம் அது என்ன பண்றது வியாபார நிஷ்பத்தோ அந்த வியாபாரம் முடிஞ்ச ஏற்பட்டு அந்த பதார்த்தமானது அதுக்கப்புறம் தெரியறது கிடையாது சோ இண்டிவிஜுவல் வேர்ட்ஸுனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து திருப்பி திருப்பி அதையே பிடிச்சிட்டு இருக்க போறது இல்லை வாக்கியார்த்தத்துக்கு போயிட்டோம்னா அந்த மாதிரி தத்வது அதே போல சச்சேத்தசாம் சச்சேத்தசாம்ங்கிறச்சே சகிருதயானாம் சோ அர்த்த அந்த தான் அதுவும் அந்த சகிரதையாள்லாம் எப்படி இருக்கணும்னா வாட்சியார்த்த விமுகாத்மனா வாட்சியார்த்தத்துல போகஸ் இல்லாதோட இருக்கக்கூடிய ச சேதசாம் சஹிருதையாள் மனசுல புத்தவு ஜட்டித்தி ஏவ சஹ அர்த்தா அவபாசத்தே ஜட்டித்தி ஏவ சீக்கிரமாகவே அவர்களுடைய புத்தியில் சக அர்த்த அந்த வெங்கியார்த்தமானது அவபாசத்தை பிரகாசிக்கின்றது அவர்களுடைய புத்திங்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார் தத்வார்த்த தர்ஷின்யாம் தத்வார்த்த தர்ஷின்யம் ஆத்மா அந்த தத்வார்த்தம்ங்கறதே வெங்கயார்த்தம் காவியத்தினுடைய ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த துவனி ரச ஆஸ்வாதம் அதை மாத்திரம் தர்ஷினிங்கிறச்சி அதை காண்பிக்க கூடியதாக இருக்கு அவளுடைய புத்தி இவ் இந்த சஹிருதயனுடைய புத்தி வந்து காவியத்தை படிச்ச உடனே அதனுடைய அவர்களுடைய காண்பிச்சு அதனால தத்துவார்த்த தர்ஷின்யாங்கிறச்சே தத்துவம் அந்த காவியத்தினுடைய ஆத்மா வங்கியார்த்தத்தை காண்பிக்க கூடியதாக இருக்கக்கூடிய புத்தியில் புத்தோ ஜட்டி ஏவ அவபாசதே சீக்கிரமாகவே பிரகாசிக்கின்றது எது பிரகாசிக்கின்றது போறார் அடுத்த காரிக்கல ஏவம் வாச்சிய வத்திரேக்கிணசிய சதாவம் பிரதிபாதிய பிரகிரு உபயோஜயன் ஆக வாச்சிய வத்திரேக்கிண வாச்சியார்த்தத்தை காட்டிலும்

பிரகிரு பிரகிருதத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார் இப்போ நமக்கு வந்து அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் காவ்யசிய ஆத்மா துவனி ரித்து புதைஹி எஸ் சமாம்நாத்த பூர்வகா தசிய அபாவம் ஜெகதூரப்பரே பக்தமாக அதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு த தனி ஸ்வரூபமாக துவனிம் இல்லையோ அந்த பத்தி இப்ப வந்து வந்து அது என்ன அப்படின்னு சொல்றாரு அதனுடைய நமக்கு ஒரு இங்க இதுதான் அதனுடைய லட்சணம் துவனியினுடைய லட்சணம் சோ எத்த அர்த்தகாவா தம் அர்த்தம் உபசர்ஜனீகிருத்தா காவிய விசேஷ ச சூரிபி கதித்தோ எத்தனை எஸ்மின் காவ்யே எந்த ஒரு காவியத்தில் அல்லது எந்த ஒரு ஸ்லோகத்துல சப்தமும் சப்தம் அல்லது அர்த்தம் எத்த எத்தா சப்த வா ஒரு அர்த்தமோ சப்தமோ உபசர்ஜனீகிருத்தோ தன்னுடைய ஆத்மா ஸ்வ இடத்துல தன்னை தன்னைத்தானே தன்னுடைய ஆத்மாவை உபசர்ஜனீ கிருதம் அப்பிரதானீ கிருதம் அதாவது பிரதானம் இல்லாமல் விட்டு தன்னை வந்து குறைச்சுட்டு தன்னை வந்து ஒரு அதாவது தன்னை தான் வந்து முக்கியத்துவம் இல்லாமல் அது வந்து அடங்கி போயிடுறது உபசர்ஜனீ கிருத்தம் அப்பிரதானீக வரணும்னா ஆத்மா இங்க வந்து மீனிங்னு எடுத்துக்கூடாது இது வந்து போட்டிருக்கிறதுக்கு காரணமே அர்த்தம் சப்தம் ரெண்டுமே சோ ஒரு லிட்ரல் சென்டென்ஸை படிக்கணும் வேர்டு வந்து பிரமாங்கிற ஒரு வேர்ட் இருக்கு அதுக்கு மேல அர்த்தம் ஒண்ணு இருக்கு நீ செல் நீ விஹாரம் செய் அப்படிங்கற அர்த்தமும் இருக்கு இந்த அர்த்தம் சப்தம்

பிராண்யம் இல்லாமல் செய்து கொண்டு தன்னை அது என்ன தம் பண்றது அர்த்தம் தான் இங்க வந்து அதுதான் சிங்குலர் அதுக்கு வந்து டியூவல் வந்து வியங்கா அர்த்தஹா சப்தஹா சப்தார்த்தவோ தம் அர்த்தம் தம் டிஸ்கிரைப் பண்ணோமே அந்த அர்த்தம் அந்தயார்த்தத்தை வியங்க வெளிக்காண்பிக்கின்றன அதாவது வியஞ்சனா வியாபாரின பிரகாஷயதா வியஞ்சனா வியாபாரத்தினால அவைகள் உங்களுக்கு காண்பிக்கின்றன காண்பிக்கின்றன சோ வியஞ்சனா மா காண்பிக்க வியஞ்சனா வியாபாரத்தினால உங்களுக்கு தம் அர்த்தம் அந்த இந்த ரெண்டு வாச்சியார்த்தமும் வாச்சக சப்தமும் தன்னை அப்பிரதானமா செய்து கொண்டு இன்னொரு அர்த்தத்தை காண்பிக்கின்றன அந்த வியங்தகான அந் எதை காண்பிக்கின்றன தம் அர்த்தம் வியங்தகா அந்த அர்த்தம் இருக்கே சக ஏவ காய விசேஷ அந்த காவிய விசேஷம் தான் ஏன்னா காவியத்துல தானே நமக்கு வந்து பிரத்யமானமா அந்த வெங்கயார்த்தம் தெரியறது சகா காவிய விசேஷ அந்த வெங்கயார்த்தமா இருக்கக்கூடிய காவியத்துல ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டா இருக்கும் இல்லையோ அதுதான் துவனிஹி ஈதி சூரியபிகி கதித்தஹா சூரியபிகின்னா முன்னோர்களால் எக்ஸ்பர்ட்ஸ்னால சகிரதையாள்னால கூறப்படுகின்றது அதுதான் துவனின்னு கூறப்படுகின்றது சோ எத்த அர்த்தா வாச்சிய வாச்சிய படிக்கிறேன் வாச்சியார்த்தம் அதுக்கப்புறம் அர்த்தாங்க வாசகமாக இருக்கக்கூடிய சப்தம் வேர்டோ தம் அர்த்தம் வியங்க அந்த ஒரு அர்த்தத்தை வியங்க தெரிவிக்கின்றனவோ வியஞ்சன வியாபாரேன பிரகாஷயதி பிரகாசிக்கின்றனவோ அந்த ரெண்டுமே அந்த சகா அர்த்தகா காவ்ய காவிய விசேஷா அல்லது துவனிகின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப வந்து இந்த அபாவவாதிய நிராசம் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பேராகிராஃபா கொடுக்குறார் நம்ம ஒரு தடவை ஜஸ்ட் ரீகேப் பண்றதுக்கு சொல்றேன் அபாவவாதி அதுல வந்து பிரதம பக்ஷா என்ன கோயம் துவனிகின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பக்ஷம் நாஸ்தியவ துவனிகி

கோயம் துவனிகின்னு கேட்டதுக்கு பதில் இது கோயம் துவனிகின்னா என்ன ல இந்த துவனிங்கிறது நீங்க இதுவரைக்கும் பார்த்த வாச்சியார்த்தம் வாஜக சப்தஹா இவைகளினுடைய சாருத்துவ ஹேத்து என்ன அழகு அணிகலன் அது என்ன உபமாதிப்பகா அதாவது வாச்சியத்துக்கு அணிகலனா இருக்கக்கூடியது உபமா அர்த்தத்துக்கு அணிகலனா அல் அர்த்தத்துக்கு அலங்காரமா இருக்கக்கூடியது உபமாதிபியா அலங்காரா அடுத்தது சப்தத்துக்கு இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து அதனாலதான் இப்படி இத வாசக சாருத்வஹேது உபமாதிபியா சாரி வாட்சிய வாட்சியார்த்தத்துக்கு சாருத்வமா இருக்கக்கூடியது உபமா அதே வாசகத்துக்கு ஹேத்துவா இருக்கிறது அனுப்பிராசம் அனுபராசம் சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரங்களும் சப்தாலங்காரங்களும் அதை காட்டிலும் ஐந்தாவது விபக்தி போட்டிருக்கீங்க அதனால இவைகளை காட்டிலும் விபக்தகா தனித்து நிற்கக்கூடியது என்ன துவனேகே விஷயா துவனியினுடைய விஷயம்ங்கிறது இந்த சப்தாலங்காரம் அர்த்த அலங்காரத்தை காட்டிலும் வேறதான் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது உங்களுக்கு வந்து இது இது ஒரு வெறும் சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு அலங்கார பொருளா இருக்கே தவிர உங்களுக்கு பிரதிமான அர்த்தத்துக்கு அது அலங்கார பொருள் கிடையாது பிரதிமான அர்த்தம் இதை காட்டிலும் வேற சோ துவனேகே விஷயா இது தர்சிதம் இது அதனால கோயம் துவனிகிங்கிறதுக்கு ஆன்சர்டு சோ இது வந்து ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் ரெண்டாவது என்ன ரெண்டாவது வந்து

பிரசித்த பிரஸ்தான பிரசித்தமா இருக்கக்கூடிய அலங்காரங்களை தாண்டி இருக்கக்கூடிய மார்க்க ஒரு வழி காமிச்சேன்னா அது காவ்யானே அது காவியத்துக்கு ஒரு கெடுதலை தான் பண்றதே தவிர அப்பேற்பட்ட துவனியானது கிடையவே கிடையாது அப்படின்னு ஒண்ணு பூர்வபக்ஷி சொன்னாரோ இல்லையோ எத பூர்வபக்ஷிய சொல்றோம் இப்போ இதுக்கு குடுக்கிறது நம்ம ஆனந்தவர்தனன் ததபி அயுக்தம்னு சொல்லி அவர் வந்து பதில் சொல்றார் சோ த அதுவும் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ததபி அயுக்தம் எதகா காரணம் இங்க இருந்து ஆரம்பிக்கிறது ஏன் லக்ஷண கிருதாமேவ ச கேவலம் ந பிரசித்தா லக்ஷியேது பரீட்சியமானே சயேவ சகிருதய ஹிருதய ஆஹ்லாதி காவிய தத்துவம் ததா அந்நா சித்திரமேவ இது அக்ரே தர்சயிஷியாம இதுதான் இதுக்கு பதில் இந்த ரெண்டாவதுக்கு நாஸ்தியேவ தனிஹின்னு சொல்றது இது வரைக்கும் லக்ஷணம் அஹ் கிரந்தங்களை பண்ணவா வண்ணா உங்களுக்கு வந்து இத பத்தி சொல்லலையா இருக்கலாம் பாமகன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அலங்காரத்தை வசத்தியா சொன்னவாளா இருக்கட்டும் ரீதிய சொன்னவாளா இருக்கட்டும் சோ பிரஸ்தான கிருத்தாமே பிரசித்தமா இருக்கக்கூடிய விவகாரத்தை கா அந்த மார்க்கத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியதும் உங்க துவனி அதனால அது கிடையாது அப்படின்னு சொன்னாலே லக்ஷண கிரந்தங்கள்ல இது வரைக்கும் யாருமே மென்ஷன் பண்ணல இருக்கலாம் ஆனா லக்ஷ்யே தூ பரீட்சமானே அந்த தூங்கிச்சு அதை பிரிச்சு லக்ஷியே தூ லக்ஷியம்னா என்ன நம்ம காவியங்கள் பார்க்கக்கூடிய காவியங்கள் காவியங்களை பரீட்சை பண்ணி நம்ம பார்த்தோம்னா சயேவ சயேவ காவிய ச சக ஏவங்கரிச்சு இங்க துவனிரேவ சஹிருதய ஹிருதய ஆஹ்லாதகாரி தத்துவம் சஹ்ருதயனுடைய ஹிருதயத்தை அப்படியே கவரக்கூடியது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது ஒரு காவிய தத்துவமா இருக்கு

அதனால லக்ஷ்யேத்து பரீட்சியமானே லட்சியமா இருக்கக்கூடிய காவியங்களை ஆதி காவியமான வால்மீகி எழுதின ராமாயணத்தில இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களை நம்ம ரசிக்கிறோம்னா அந்த அதுல ரசிக்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த துவனிதான் சயேவ துவனிரேவ சகிருதய ஹிருதய ஆஹ்லாதகாரி சஹ்ருதயனுடைய ஹிருதயத்தை ஆஹ்லாதம் ஹிருதயத்திற்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காவிய தத்துவம் அந்த காட்டிலும் மத்தது எல்லாமே சித்திரம் சித்திரம்னா சித்திர காவியம்னு பேரு மத்தது எல்லாம் வெறும் சப்தாலங்காரமா இருக்கட்டும் அர்த்தாலங்காரமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு வாக் ஜாலம்தாங்கிறத பின்னாடி காண்பிக்க போறோம் அப்படிங்கிறார் இப்ப அடுத்தது அது வந்து அப்படியே துவனி இருந்தா கூட உக்தேஷு ஹேத்துஷு ஏவ அந்தர்பாவகான்னு மூணாவது சொன்னோமே அந்த அபாவவாதியில அந்த மூணாவதுக்கு பதில் இங்க இருக்கு இந்த மூணாவது கேள்வி எதபி உக்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது என்ன கூறியிருக்க காமனீயக்காமனீ இயக்கம் அனதிவர்த்தமான சசிய உக்த அலங்காராதி பிரகாரேஷு அந்தர்பாவகா இமனீ இயக்கம் உன் துவனி என்ன சொல்றது இப்போ பூர்வக்சி கேக்கிறான் ஆனந்தவர்தன்கிட்ட காமனீயகம் அழகா அழகு பொருளுங்கிற தசிய இந்த அழகு பொருளை காட்டிலும் வேற ஒன்னும் இல்லையோ இல்லையோ இந்த துவனிதானே ஒரு அழகை கொடுக்கறது அந்த காவியத்துக்கு அப்படிங்கிறேன் அப்போ இஃப் இட் இஸ் சம்திங் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு அழகு அழகு ஊட்டுறதுங்கிற ஒரு பொருளை காட்டிலும் இது வேறுபட்டது இல்லைன்னா இருக்கக்கூடிய அணிகலன்லயே நான் அதான் அந்தர்பாவம் பண்ணிடுறேனே லெட்மி இன்க்ளூடெட் அண்டர் சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி பின் டிஸ்கிரைப்ட் நான் வந்து நூறு அலங்காரம் சொல்லியிருக்கேன்னா இத நூத்தி ஒரு இதர் நூறு அலங்காரத்துல ஏதோ ஒண்ணுத்தினுடைய பிரபேதம்னு நீ எடுத்துக்கோத்துவனீங்க அல்லது இந்த நூறு தாண்டி நூத்தி ஒண்ணா அத கணக்கு பண்ணி போட்டுக்கிறேனே அப்படிங்கறேன்

வியங்கிய வியஞ்சக சமாசிரயேன விய துவனேகே கதமந்தர்பாவஸ்ட் ஸ்வரூபம் முதல்ல ஸ்லோகத்தை படிக்கிறோம் ஸ்லோகத்தை படிக்கிறச்சு நமக்கு வந்து உக்த அலங்காரங்கள்ங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அதனுடைய சோர்ஸ் என்ன வாச்சியார்த்தம் வாச்சக சப்தகா இது ரெண்டுத்தையும் சோர்ஸா ஆசிரயினி அதை மாத்திரம் ஆசிரியமாக வைத்து கொண்டிருக்கும் அலங்காரங்கள் அதுதான் பிரஸ்தானம் அதனுடைய மார்க்கம் என்ன அலங்காரங்களினுடைய பிரஸ்தானம் மார்க்கம் என்ன வாச்சியம் வாச்சகம் இவைகள்ல மாத்திரம் டிபெண்ட் ஆயிருக்கே இப்ப நான் வந்து ஹம்சீவ கிருஷ்ணதே கீர்த்தி சொர்க்காம அவகாகத்தேங்கிறேன் அப்படின்னா அப்படியே ஒரு அஹ் ஹம்சி இவ ஒரு வெள்ள அன்னபக்ஷி போல உன்னுடைய கீர்த்தி ஆனது அப்படியே போய் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய கங்கையில மூங்கி மூங்கி எழுந்துக்கிறதுங்கிறோம்

சாஸ்திர பிரஸ்தானே அலங்காரங்களுக்கு வாச்சிய வாச்சகத்தை மாத்திரம் சோர்ஸா வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்துல போகிறச்சே அதுல போய் அதற்குள் பிரஸ்தானே அந்த மார்க்கத்தில் வியங்கிய வியஞ்சக சமாசிரயேன விவஸ்தித்வனேகே கதம் அந்தர்பாவகா எப்படி அந்த துவனிய கொண்டு வந்து அதாவது வியங்கியம் வியஞ்சகம்னு சொல்லி சஜஷன்ல இருக்கக்கூடிய அந்த துவனிய அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய துவனிய கொண்டு வந்து இதுல எப்படி நம்ம அந்தரபாவம் பண்ண முடியும் இதுவோ வாச்சிய வாச்சகம் நமக்கு பிரதிமான அர்த்தம் தெரியறது வியங்கியம் வியஞ்சகத்தை வச்சுட்டுதான் தெரியறது அதனால அதுல பிரம தார்மிக விசிரப்துற இடத்துல நமக்கு வந்து பிரமங்கிறதுக்கு லிட்டில் மீனிங் வாட்சியம் வாச்சிய அர்த்தம் அதோடு நின்றுடுறதே நமக்கு அந்த வேற விஷயத்துக்கு நீ அங்க போகாத அங்க சிங்கம் இருக்கு அப்படிங்கற அந்த அது பேஸ் பண்ணி துவனி இருக்கு அத்தனை ஒரு துவனியினுடைய உலகமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கு எங்க இருந்து நீ அதை கொண்டு வந்து இதுக்குள்ள நீ அந்தர்பாவம் பண்ண முடியும் நூத்தி ஓராவது அலங்காரமா போட்டுக்கோ முன்னூத்தி ஓராவது அலங்காரமா போட்டுக்கோ எப்படி சொல்ல முடியாது கதம் அந்தர்பாவகான்னு கேக்குற வாச்சிய வாச்சகருவஹேதவாஹி தங்கபூதா சது அங்கிரூபயேவ இது பிரதிபாதிஷியமானிஷியமானது இன்னொரு ரீசன் என்னன்னா நீ வாச்சியம் வாச்சகம் அலங்காரம் சப்த அலங்காரம் அனுப்ராசம் அனுப்பிராசம் உபமாத்தி நீ எந்த அலங்காரத்தை சொன்னா கூட அது எல்லாமே அங்கங்களா போருது அப்படின்னா எப்படி நமக்கு கையோ அது போல எப்படி காலோ அது போல கண்ணு மூக்கு வாயு இவைகள் எல்லாமே எப்படி அந்த இல்லன்னா அது அவைகளுக்கு ஒரு சேதனத்துவம் கிடையாது கிடையாது போனோம் அங்க கடக்கும்போ அதுக்கு ஒரு பேருமும் இருக்கு எல்லா அங்கமும் இருந்தா கூட அதுக்கு அந்த ஆத்மாங்கிற அந்த ஒரு துவனி இல்லைன்னா யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே அந்த உடம்புல உசிறி இருக்கிற வரைக்கும் நீ எப்படி இருக்கேன்னு ஒருத்தர் வந்து கேட்பா அது வந்து போயிடுத்துன்னா பாரியா பிப்வேத்து தஸ்வின் காயம் வேறு மனைவி கூட அதை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு இது இட் மீன்ஸ் அந்த ஆத்மஸ்வரூபம் அங்க இருந்தாதான் அதுக்கு ஒரு சேதனத்துவம் இருக்கு இங்க என் காவியத்துக்கு எல்லா ஆஸ்பெக்டையும் பர்ஃபெக்டா போட்டு நிறுத்தா கூட அந்த ஆத்மஸ்வரூபம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அங்கி அந்த துவனிகிங்கிறது இல்லைன்னா பிரச்சனை அவ ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம அது அழகா இருக்க போறது இல்ல சகிருதயன் வந்து அதை ஒத்துக்க போறது இல்லை வேணிசம் மாதிரி ஒரு நாடகம் இல்ல ரத்னாவளி மாதிரி ஒரு நாடகத்துல அப்கோர்ஸ் அதுலயும் அழகெல்லாம் இருக்கு பட் நான் இப்ப வந்து கையில தசரூபகம் மாதிரி ஒரு டெக்ஸ்ட வச்சுண்டு இது படி எல்லா ரூல்ஸ் படியும் நான் ஒரு நாடகத்தை எழுதுறேன் சொல்லி எழுதினோம்னா ஆனா ஐ லூஸ் போக்கஸ் ஆன் த துவனின்னு வச்சுக்கோங்கோ அப்போ அது சரிப்பட்டு வராது அது ரசிக்க முடியாது அதனால துவனிதான் சது அங்கிரூப ஏவ அந்த துவனிதான் உங்களுக்கு அங்கியா இருக்க போறதுன்னு பின்னாடி காண்பிக்க போறோம் ஆகையினால இப்ப என்ன அநேன வாச்சி வாச்சக சாருத்வ சாருத்வேத்துனாங்கிறதுனால முதல்ல கோயம் துவனிகிங்கிறதுக்கு சொன்னார் அடுத்தது நாஸ்தேவ துவனிகிங்கிறதுக்கு பதில சொன்னார் அதுக்கப்புறம் உக்த சாருத்வ ஹேத்துஷு அந்தர்பாவகாங்கறதையும்

கன்க்ளூஷன் மாதிரி இந்த இடத்துல பேஸ் பண்ணி அந்த சப்தகா இது ரெண்டுத்தினுடைய சம்பந்த நிபந்தனத்தையா அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற காரணத்தினால அதுதான் துவனி துவனிக்கு இப்ப என்ன எடுத்து துவனேகே அந்த பாதிதா குதா மெயின் சென்டென்ஸ் இப்படி துவனியனுடைய அந்த பாதிதா இன்க்ளூஷன்ங்கிறது எப்படி ஏற்படும் எதுல ஹேத்து அந்த பாதிதா அதாவது வாட்சிய வாச்சக சாருத்துவ ஹேத்து அந்த பாத்திதா வாச்சகத்துல பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுல அந் இருக்க கூடியதுல உள்ளடக்கம்ங்கிறது குதஹா எப்படி ஏற்பட முடியும் எதற்கு துவனேஹே துவனிக்கு அலங்காரங்களுக்குள்ள அந்த பாத்திதா ஏற் எப்படி ஏற்படும் என்ன காரணமாங்க வியங்கிய வியஞ்சக சம்பந்த நிபந்தனத்தையான்னுட்டு ஹேத்து சொல்றார் துவனியானது வெங்கயம் வெஞ்சகம் இவை பேஸ் பண்ணி இருக்கறதுனால இதுல கொண்டு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது ஓகே ஃபர்தரா இந்த அலங்காரங்கள்ல நம்ம ஏன் துவனிய கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ண முடியாதுங்கிறதுக்கு ஒரு இத ஆரம்பிச்சு பல அலங்காரங்களை இனிமே சொல்ல போறாரு இப்போ ஒரு புது டாபிக் இது இதுல என்னன்னா இப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட் உபமால எல்லாம் உங்களுக்கு வந்து கிடையாது ஆனா இப்ப சில அலங்காரங்கள் இருக்கு சில அலங்காரம் என்னன்னா சமாசோக்தி அதாவது பரியாயோக்தி அப்பன்னுதி இல்லைன்னா அப்பிரஸ்து பிரசம்சா இந்த மாதிரி சில அலங்காரங்கள்லாம் என்ன ஆயிடுறது அதாவது சமாசோக்தியை மெயினா எடுப்பாரு ஏன்னா சமாசோக்தி மாதிரி அலங்காரங்கள் தான் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு தனி அதுல வந்து சோ இந்த சில அலங்காரங்கள் இப்போ என்ன ஆயிடுறது சமாசோக்தி எஸ்பெஷலி என்னன்னா இட் இஸ் வெரி க்ளோஸ் டுவனி நமக்கு வந்து சில சமயம் வந்து என்ன ஆயிடும்னா ஓ இந்த சமாசோக்தியா இல்லைன்னா துவனியா அப்படின்னு கன்ஃபியூஷன் வர மாதிரி ஆயிடும் சில பேருக்கு அது அதுதே இல்லாத இல்லாத தான் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடும் ஏன்னா நமக்கு வந்து கான்டெக்ட பார்க்கணும் கான்டெக்ட்ல சமாசோக்திங்கிறதே என்னன்னா சமாசோக்திஹி பரிஸ்பூர்த்தி பிரஸ்துதே அப்பிரஸ்து பிரஸ்துதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து வர்ணிச்சு இருக்கிற அப்பிரஸ்துமா இருக்கக்கூடிய விஷயத்த தெரிவிக்கிற மாதிரி இருக்கு அதுதான் சமாசோக்தி கான்டெக்ஸ்ட்ல நான் வந்து ஐ சன்ரைஸ் ஆனா சன்ரைஸ டிஸ்கிரைப் பண்ற விதத்துல அல்லது மூணுடைய ஒரு சந்திரனுடைய சந்திரோதயத்தை வர்ணிக்கிறது எம் ஐந்திரிய முகம் பிஷ்ய ரும்பத்தி சந்திரமாக சில வேர்ட்ஸை உபயோகப்படுத்துருச்சு அந்த வேர்ட்ஸில் வந்து டபுள் மீனிங் இருக்கிறதுனால ஒரு நாயிகா நாய்காவிட்ட சொல்றச்சு அவனுடைய ஒரு ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சந்திரோதய வர்ணனை சந்திரோதயத்தை வர்ணிக்கிறான் ஐம் ஐந்திரி முகம் பஷ்ய ஐந்திரிங்கறச்சு உங்களுக்கு வந்து இது ஈஸ்டர்ன் டைரக்ஷனை பாரு அது வந்து அப்படியே ரக்தஹா சும்பதி சந்திரமாக இந்த சந்திரன் வந்து முத்தமிடுற மாதிரி இருக்கு அந்த ஈஸ்டர்ன் டிரக்ஷனை அப்படிங்கிறோம் அப்போ இந்த நாயகன் அந்த நாய்க்காட்டை சொல்றச்சே அவனுடைய டிசையரை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தானே அது அப்படின்னு வந்துடுறோம் ஆனா இட் இஸ் நாட் வியங்கியம் அந்த இடத்துல அது துவனின்னு சொல்லக்கூடாது அது வெறும் சமாசோக்தி அலங்காரம் தான் அது எப்படி என்னங்கிறது டீடைல்டா இப்ப பார்க்க போறோம் சோ நனு எத்தனை பிரதீயமான சர்த்தசிய வைஷத்தியன அப்ரதீதி அதாவது அலங்காரங்கள்ல வந்து இப்ப உபமா அலங்காரமா இருக்கட்டும் அனுமான அலங்காரமா இருக்கட்டும் அந்த மாதிரி அலங்காரங்கள்ல ஒண்ணா உங்களுக்கு வந்து பிரதீமான அர்த்தம் வியங்கியார்த்தம்ங்கிறது கிளியரா தெரியல வைஷத்தியேன விஷதகான கிளியர் கிளாரிட்டியோட அப்ரதீதி தெரியல சஹா அந்த ஒரு இடம் சகா பிரத்தியமான அர்த்தா துவையாது இருக்கட்டும் கவலை இல்ல எனக்கு எந்த இடத்துல அப்பிரதீத்தியோ எந்த இடத்துல பிரத்தியமான அர்த்தம்ங்கறது கிளியரா தெரியலையோ அங்க அங்கவனா எஸ்மின் அலங்காரன்னு அர்த்தம் இந்த இடத்துல எத்தங்கிறதுக்கு எந்த இடத்து எந்த அலங்காரத்துல

தீபக சங்கர அலங்காராதோ இந்த மாதிரி அலங்காரங்களில் இந்த அலங்காரங்களில் தற்பேகே அந்த அதுல நான் வந்து துவனியினுடைய அந்த இட் இஸ் இன்க்ளூடெட் இட் இஸ் ஒன் ஆஃப் அல்லது அப்படின்னு சொல்லி நான் பண்ணிடுறேனே

అయమీముఖం పశ్య రక్తశ్చుంబచి చంద్రమానుట சந்திரன் முத்தமிடுற மாதிரி இருக்குன்னு சொல்றதை விட இப்போ நாயக்கன் நேரடியா எனக்கு ஒன்னு முத்தமிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிவிட்டான்னா உங்களுக்கு அதுல வந்து சப்புன்னு போயிடும் ஒரு இளமறைவு காய்மறைவு இருக்கிறதுலதான் அழகு இருக்கு அப்போ அந்த இல அதுலயும் வந்து எப்படின்னா தான் நம்ம திருப்பி திருப்பி வந்து அந்த சந்திரோதயம் அழகா இருக்கு அந்த சந்திரோதயம் அழகா இருக்கு அண்ட் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் சந்திரோதயம் அது அது நிக்கறதுக்கு காரணமே என்னன்னா இந்த வெங்கையார்த்தம் இதுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்போ அர்த்தம் தனித்து அழகா நிக்கல கசிமான பவதி ரோஷம் கசிமான பவதி ரோஷோங்க அந்த இடத்துல யாருக்குதான் கோபம் வராது நீ இந்த மாதிரி இந்த தாமர பூவை நீ வந்து முகர்ந்துட்டு இருக்கே அப்படிங்கிறச்சு எங்க அர்த்தம் என்ன இந்த நான் உனக்கு இன்னைக்கு காப்பாத்திட்டேன் அந்த நான் உன்னை காப்பாத்திட்டேங்கிற விஷயங்கள்லாம் இட் இஸ் நாட் திருப்பி திருப்பி நம்ம வந்து வாட்சியார்த்தத்துல நிக்கலையே அவ எவ்வளவு கிளவரா வந்து எத்தனை பேருக்கு எத்தனை அர்த்தம் புலப்படுற மாதிரி எஸ் அப்படிதான் நமக்கு வந்து அந்த வெங்கியார்த்தம் இன்னும் அழகா இருக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு அத்தனை விஷயங்களை அவளால வந்து சொல்ல முடியறது அதை பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம் நமக்கு அது வந்து சமத்கார பூர்வகமாக சொன்னோம்னா சுவார்த்தோ சப்தமும் அர்த்தமோ தன்ன அப்பிராதானமா ஆக்கிடுறது அர்த்த குணீகிருத்த ஆத்மா அர்த்தமானது அர்த்தம் கர்ச்சே வாச்சியார்த்தமானது வியங்கிய அபேஷையா வாட்சியார்த்தம் உங்களுக்கு உபசர்ஜனத்துவம் அதாவது குணீகிருத்தம் அதுக்கு அப்பிரதானமா போயிடுறது அதுக்கப்புறம் குணீகிருத்த அபிதேயா சப்தா வா சப்தமும் உங்களுக்கு வந்து இங்க அப்பிரதானமா போயிடுறது எத்திர அர்த்தாந்தரம் அபிவியனக்தி எங்கு வேற ஒரு வியங்கார்த்தத்தை காண்பிக்கின்றதோ சா துவனிஹி இது அதுதான் துவனி சோ தேஷு அந்த அர்த்தம் சப்தம் இவைகளில் அந்த அலங்காரங்களில் கதம் தசிய அந்தர்பாவா வியங்கிய பிராதானிய வந்து முக்கியத்துவமா வச்சுருக்கு வியங்கிய பிராதானியமா இருக்கு துவனி இதெல்லாம் வாச்சிய பிராதானியமா இருக்கு அலங்காரங்கள் எல்லாம் இப்ப இந்த இந்த லிஸ்ட் கொடுத்தோம் இல்லையோ இந்த சமாசோக்தி ஆக்ஷேப அனுப்த நிமித்தம்ங்கறதெல்லாம் இதை இப்போ ஒன்னொன்னா எக்ஸாம்பிள் எடுத்து நமக்கு சொல்ல போறாரு எப்படி இதுல வந்து இப்ப அடுத்ததுக்குதான் பிராத்தானியமே தவிர வெங்கயார்த்தத்துக்கு பிராத்தியம் கிடையாதுங்க சமாசோக்தியில இவைகள் இல்லை அப்போ முதல்ல சமாசோக்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் சமாசோகி அலங்காரம் எங்க இருக்கு இந்த உபோடராகேன விலோலதாரகம் நஷாமுகம் யா சமஸ்தம் திமிராம்சுகம் தயா புரோபிராக முதல்ல சமாசோக்திங்கிறது இது பார்ப்போம் அஹ் டெபினிஷனை பார்த்துட்டு அதனுடைய எக்ஸாம்பிள பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த உபோட ராகேணங்கிற ஸ்லோகத்துக்கு போவோம் சோ முதல்ல ஏத்தத்து சமாசோக்தம் ந பிராதம் ஏன்னா என்ன வாச்சியார்த்தத்துக்கு தான் பிராதான்யம் அதனால ஏதத்துங்கிறச்சே சமாசோக்தி ஆதிஷும் ந அஸ்தி எது இல்ல ஒரு நிமிஷம் இந்த ஏதத்துங்கிறச்சே இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம

பிரஸ்துதே அப்ரஸ்துதசிய சேத்து இது வந்து இதுல இருக்கு கோலை இருக்கக்கூடிய ஒரு டெஃபனிஷன் எடுத்து நான் இங்க குடுத்திருக்கேன் உம் சமாசோக்தி பரிஸ்பூர்த்தி பிரஸ்துதே பிரஸ்துதே சதி பிரஸ்துதம்னா கான்டெக்ஸ்ட் எது நமக்கு கான்டெக்ச்சுவலா இங்க வர்ணிச்சுன்னு அந்த கான்டெக்ட் இருந்து இருக்கும்போது அப்ரஸ்துதஸ்ய நான் கான்டெக்ஸ்டுவலா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வேற ஒரு விஷயமானது பரிஸ்பூர்த்திஹீன புத்தியில தோன்றது புத்தியில தோணித்துனா அப்போ அந்த இடத்துல சமாசோக்திங்கிற அலங்காரம் அதுதான் சமாசோக்திஹி அதுக்கு எக்ஸாம்பிள் கூலியானந்தத்துல அரேஞ்ச்மெண்ட் சந்திராலோகம் ஆக்சுவலி சந்திராலோகம்ங்கிறது ஒரு அலங்காரம் டெக்ஸ்ட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல லட்சணத்தை கொடுத்துட்டு ரெண்டாவது லைன்ல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் உதாகரணத்தை ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல கொடுப்பார் அந்த உதாகரணம் என்ன அயம் ஐந்திரி முகம் பஷ்ய ரத்தகா சும்பதி சந்திரமாக ஐந்திரி முகம் பஷ்ய ஐந்திரி தேவதையா இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் டிரெக்ஷன் அந்த ஐந்திரி முகம்ங்கிறது முகம்னாலே டிரெக்ஷன் ஆஷா அப்படின்னு அர்த்தம் மூஞ்சி இல்ல இந்த இடத்துல முகம்ன்னா வந்து பேசுங்கிறது கிடையாது டிரெக்ஷன் அர்த்தம் அந்த கிழக்கு திசையை பார் கிழக்கு முகத்தை பார் அப்படிங்கிறோம் கிழக்கு முகமாக நில்லு அப்படிங்கிறோம் அந்த கிழக்கு முகத்தை பார் ஐந்திரி முகம் பஷ்ய அயம் ரத்தகா சந்திரமாக இந்த சிவந்த சந்திரன் சும்பதி தொடுகிறான் லிட்டரல் மீனிங் இது ஆனா அதுக்கு இன்னொரு நமக்கு இதுதான் பிரஸ்துதம் பிரஸ்துதம் என்ன சந்திரோதயம் அதே இந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு டபுள் மீனிங் இருக்கிறதுனால முகம்ங்குற வேர்டுக்கு பேஸ்ங்குற ஒரு அர்த்தமும் இருக்கு அதுக்கப்புறம் ரக்தஹாங்கறதுக்கு அனுராகத்துடன் கூடினதுன்னு இருக்கு சும்பதினா தொடருதுன்னு இல்ல முத்தம் அர்த்தம் அப்படி இருக்கிறச்சே ஆசையுடன் கூடின ஒரு நாயகன் எவ்வாறு ஐந்திரின்னு சொல்லி ஆஷாங்கிற திக்கு வந்து ஸ்திரீலிங்கத்துல போட்டதுனால ஒரு ஆசையுடன் கூடின நாயகன் ஒரு நாயிகாவனுடைய முகத்தை எப்படி வந்து முத்தமிடுவானோ அந்த ஒரு இமேஜரி நமக்கு வந்து மனசுல இல்லைன்னா சந்திரோதயத்தை வர்ணிக்கிறதுக்கு சும்பத்திங்கிற வேர்ட போடணுங்கிற அவசியம் கிடையாது அவசியம் இல்லை முகம்மனு போடணுங்கிற அவசியம் இல்ல அயம் அயம் ஐந்திரி திசம் பசிய ரஷதி சந்திரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோகோ ரத்த ஸ்பிருஷதி சந்திரமாக செவந்து இருக்கு சந்திரன் அவன் தொடரான் இந்த இது இதுக்க அப்படின்னா அந்த இடத்துல சமாசூக்தி வரப்ப ஒரு கிழக்க பாருங்கிறோம்

ஒரு வாக்கியம் இருக்கு இருக்கு சமான போறது அந்த சந்திரனுக்கும் போகிறது ரத்தகான சிவந்தவன் ஒரு அர்த்தம் ரத்தகான அனுராக யுக்தகான்னு இன்னொரு அர்த்தம் அப்பிரஸ்து அர்த்த கதனம் அப்பிரஸ்துதமா இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தத்தை கூறுகின்றது அதுதான் இப்ப இங்க நம்ம கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா உபோட ராகேண விலோல தாரகம் ததா கிரகிதம் சசினா நிஷாமுகம் யா திமிராம்சுகம் தயா புரோபி கலிதம் ந என்ன அர்த்தம் உபோட ராகேண உபோட நல்ல ஒரு சிவந்த கலரோட இருக்கக்கூடியது உபோடன காடம் எக்கச்சக்கமான ஒரு ராக கலர் கலரோட இருக்கக்கூடிய சசினா சந்திரனால் விலோல தாரகம் இந்த ஷைனிங் விலோல அசைகின்ற தாரகம் நட்சத்திர கணங்களுடன் கூடின நிஷா முகம் இது முதல்ல உங்களுக்கு ஐடியாவை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வேர்ட் பை வேர்ட் போவோம் கிட்டத்தட்ட இந்த ஐந்திரி முகம் பசிய ரத்த சும்பதி சந்திர மகா மாதிரி தான் பட் இது கொஞ்சம் நைட் ஸ்கை நிஷா முகம் நைட் ஸ்கை இருக்கு அந்த நைட் ஸ்கைல வந்து உங்களுக்கு சந்திரனால ஆக்கிரமிக்கப்பட்டதாக இருக்கு அந்த இரவு இரவனுடைய முகமானது சந்திரனால் கிரகிதம் சசினா கிரகிதம் அந்த இரவு எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த நட்சத்திரங்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் விலோலமா இருக்கு அசஞ்சுட்டே இருக்கு மினுமினுக்கிறது அடுத்த நட்சத்திரங்கள் மினுக்கிறது இந்த சந்திரனுக்கோ வந்து ஒரு நல்ல ரெட்டு கலர்ல இருக்கு அது அங்க வந்த உடனே சந்திரன் ஆக்கிரமிச்சுட்ட உடனே அந்த இருட்ட இருட்டு நேரத்து அந்த ஸ்கைய ஆகாசத்தை அப்போ அந்த திமிரம் இருட்டுங்கிறது கம்ப்ளீட்டா விலகிடுதான் இருட்டுங்கிறது விலகிடுத்து ஏன்னா சந்திரன் பூர்ண சந்திரன் அங்க பிரகாசிச்சுட்டு இருக்கான் அதனால இதுல இது பாவத்தை வந்து ஆரோபம் பண்ற ஒரு நாயகன் முகத்தை வந்து உடனே கிரஹீதம் அவ அப்படியே அவனுடைய கைகள்ல அந்த நாயகன் நாயிகாவனுடைய முகத்தை புடிச்சுண்ட உடனே அவளுக்கு மேல இருக்கக்கூடிய வஸ்திரம் விலகினது கூட அவளுக்கு தெரியலையா அந்த ராகாத் அவளுக்கும் ஆசை அவனும் வந்து அந்த ஆசையோட அவன் வந்து அவளுடைய முகத்தை பரு பற்றின உடனே இவளுக்கு வந்து திமிர அம்சுகம் விலகினது அத வந்து அவ லட்சிக்கவே இல்லை அவ கூட அவளுக்கு அது அவேர்னஸ் இல்லை இதுதான் இதனுடைய அந்த நாயகா நாயக பாவத்தினுடைய ஆரோப்பம் இப்ப வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம் உபோட ராகேண சசினா உபோடராகேன ராகத்துடன் கூடின சசினா சந்திரனால் ராகத்துடன் ஆசையுடன் கூடின அல்லது செவந்த ஒரு சந்திரன் ஆகரிச்சு அவன் ஒரு கலர்ல மாதிரி ஒயிட் கலர்ல இருக்க மாட்டான் ரெட்டு கலர் தான் இருக்கும் அப்புறம் தான் அது வந்து வெள்ளையா ஆகும் அப்போ உபோடராகேன சசினா விலோல தாரகம் நிஷாமுகம் தாரகைகள் நட்சத்திரங்கள் விலோலன சஞ்சலம் இந்த இடத்துல தாரகங்கிற வேர்டுக்கு வந்து கண்ணுல இருக்கக்கூடிய கருவிழி அந்த கருவிழி ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி அந்த கருவிழி வந்து சஞ்சலமாக இருக்குமோ நாயிகாவுக்கு அந்த பிளாக் பார்ட் ஆஃப் திஐ அப்படியே இப்படியும் அப்படியே மருண்ட கண்களா அவ வந்து இங்கயும் அங்கேயும் அசைஞ்சு பாக்குறா அவன் வந்து க முகத்தை பிடிச்சுண்ட உடனே சோ விலோல தாரகம் நிஷாமுகம் ததா கிரகிதம் அவ்வாறு பிடிக்கப்பட்டது எவ்வாறு அப்படின்னா யதா சமஸ்தம் திமிர அம்சுகம் அம்சுகம் முழு முழு அந்த அந்த திமிரம் இருட்டு என்ற மேல் வஸ்திரமானது சமஸ்தம் முழுவதும் ராகாத்து ஆசையினால் புரோபிகலித்தம் தனக்கு முன்னாடியே விலகின்றிருக்கு அவளுக்கு கண் முன்னாடியே விலகின்றிருக்கு அந்த திமிரம்ங்கிற அந்த இருட்டுங்கிற ஒரு மேல் வஸ்திரம் தயா ந லக்ஷிதம் அந்த நிஷயா அந்த நிஷா இருட்டுனால அவ பார்க்கப்படவில்லை தனக்கு கண் முன்னாடியே அந்த இருட்டுங்கிறது விலகின்ருச்சே அவ பார்க்கவே இல்ல அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு இத்தியாதோ இதுல இப்ப என்ன எடுத்ததுன்னா எங்கேன அனுகதம் வாச்சியமேவ பிராதன்யேன பிரதீயதே இந்த சந்திரோதயம் முகத்தை இவர் எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கார் அந்த சந்திரன் அப்படி வர வர அந்த இருட்டு அப்படியே விலகிறதுங்கிற அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் நாயகா நாயக விவகாரத்தினால சமாரோபிதம் அது ஆரோபம் செய்து அந்த நிஷாங்கிற ஸ்திரீலிங்கத்துல நிஷாங்கிறது நாயகாவாகவும் சசிங்கிற புல்லிங்க வேர்டு வந்து உங்களுக்கு நாயகனாகவும் சந்திரனாகவும் ரெண்டு விவகாரம் வந்து ஒரு நாயகா நாயக விவகாரம் மாதிரி வாக்கியார்த்தம் விடுறதே தவிர வியங்கயம் அங்க அழகா இல்ல இங்க தான் பிராதானியமா இருக்கு வியங்கயம் என்ன ஆயிடுறதுன்னா இப்போ லிட்டரல் மீனிங்கை நம்ம பார்க்கறச்சேயே யூ ஹாவ் டு யூஸ் த நாயகா நாயக விவகாரம் டு கெட் த மீனிங் ஆஃப் த இது உங்களுக்கு வாட்சியார்த்தம் சோ அந்த வாட்சியார்த்தத்துக்கு வியங்கியார்த்தத்தினுடைய ஒரு சப்போர்ட் தேவையா இருக்கு வாட்சியார்த்தம் இன்னும் அழகா இருக்கு வாட்சியார்த்தம் தான் நமக்கு மனசுல நிக்கிறது ஒரு நாயகன் நாயிகாவை வந்து பற்றினா அவளுடைய துணி விலகித்துங்கிறதுல அழகு கிடையாது நமக்கு அந்த விவகாரத்தை தூக்கி இங்க சந்திரன் நிஷால போடுறச்சேதான் நமக்கு அந்த சந்திரன் நிஷா ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு இத எப்படி வர்ணிச்சிருக்காரு பாரு அப்படின்னு தானே நம்ம வந்து திருப்பி திருப்பி அதுல வந்து நிப்போமோ இல்லையோ எந்த இடத்துல நம்ம திருப்பி திருப்பி வந்து நிக்கிறோம் அது முக்கியம் பிரமதார்மிக விஷ்ரப்தகாங்கிறதுலையோ இல்லைன்னா கசிவான பவதி ரோஷோங்கிறதுலையோ திருப்பி திருப்பி நம்ம போய் நிற்கிறது எத்தனை வியங்கியார்த்தம் வருது எத்தனை ஐடியாஸ் வருது யார் யாருக்கலாமோ எப்படி எப்படி இல்லாமோ ஐடியா அங்க போய் நிக்கிறோம் நம்ம ஒரு ஒரு திரவியம் வாச்சியார்த்தத்துல நிக்கல யாருக்குதான் கோபம் வராதுங்கிற இடத்துல நிக்கல நம்ம நான் இப்போ உன்னை காப்பாத்திட்டேங்கிற இடத்துலதான் நிக்கிறதே தவிர உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து ஐயோ யாருக்குதான் கோவம் வராது இந்த மாதிரி ஒரு புண்பட்ட இல்ல ஆனா இங்க என்ன ஆயிடுறது திருப்பி திருப்பி அந்த சந்திரனுடைய டிஸ்கிரிப்ஷன்லதான் வந்து எப்படி வந்து என்ன அழகா சொல்ற புரோபி ராகாது கலிதம் அது என்னமோ அந்த நிஷாங்கிறத வந்து ஒரு பெண்ணாக உருவகுச்சு அந்த பெண்ணு வந்து தனக்கு கண் முன்னாடியே விலகறத அவ அவரவே இல்லைங்கிறத வந்து சொல்றச்சே பண்ணிட்டு இருக்காங்க வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு வியங்கேன அனுகதம் அலங்காரம் நீங்க எடுத்துண்டு அந்தர்பாவம் பண்ணிடுறேன்னு ஒத்துக்க முடியாது ஏன்னா வியங்கியம் இங்க வந்து அப்பிரதானமா போயிடுறது வாச்சியார்த்தத்துக்கு தான் பிராதியம் ஏற்பட்டு சரியா ஆஹ் புரியல இப்ப இந்த ஸ்லோகத்துல வெங்கயார்த்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா இல்லன்னு இல்ல அதனாலதான் இங்க வந்து வெங்கேயே நான் அனுகதம்னு சொல்றார்த்தம் தான் உங்களுக்கு வந்து இந்த நாயகா நாயக விவகாரகாங்கிறது தான் வெங்கயார்த்தம் உங்களுக்கு

அர்த்தம் இருக்கே அதுலயும் இதே மாதிரிதானே உங்க ஒவ்வொரு அலங்காரத்தையும் சொல்லி இந்த இடத்துல வெங்கயார்த்தம் இருக்கு ஆனா வாச்சியார்த்தத்துக்கு தான் பிரதானம் வெங்காய்த்தம் இதுக்கு அங்கமா போயிடுறது அதை கொண்டு வந்து இங்க உக்காத்தி வச்சுடுறோம்